ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் லிங்க்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இ புக்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இல்லை இந்தமாரி சப்ஜெக்ட் வைஸ் சேனல்ஸோ இல்லை டெலகிராம் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF மாதிரி இருக்கும். அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸான அவங்களோட புக்ஸ் சப்ஜெக்ட் புக்ஸ் எல்லாமே வந்து அதோட லிங்கோட சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்களும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கோச்சிங் கோர்ஸ் வச்சுருக்கீங்க, அதாவது யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாக கோச் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து நடத்துகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க ஒரு 30 வீடியோ 40 வீடியோவை ஒரே PDFல வந்து அந்த வீடியோ ஒரு டேபிளாக, ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இந்த டாபிக் ஸோ வாட்ச் பண்ணுறதுக்கு சைடில் லிங்க் ப்ரொவைட் பண்ணலாம். நீங்கள் லிங்க் பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை, வாட்ச் இட் அப்படின்னு போட்டு அதில் கிளிக் பண்ணால் லிங்க் அந்த வீடியோ ஓப்பன் ஆகிற மாதிரியும் உங்களால் போட முடியும். இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்றதும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, இமேஜ் நான் போட்டிருப்பேன். இது எப்படி எம்எஸ் வேர்டில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டாப்பிக்கல், உங்கள் சேனல் நேம், உங்களோட சேனலோட லோகோ எல்லாமே வந்து சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து எப்படி டேபிள் கிரியேட் பண்ணி அதில் இந்த லிங்க்கை வந்து வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு இன்சர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஆப்ஷன் இருக்கும். அந்த டேபிள் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 2 காலம் அதுதான் உங்களுக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் வந்து அந்த டாபிக், இன்னொன்றுத்தில் வந்து அந்த லிங்க், அந்த வீடியோவோட லிங்க், இல்லைன்னா அந்த புக்கோட லிங்க், இல்லை உங்களோட வெப்சைட் இருந்தாலும் அந்த வெப்சைட்டோட லிங்க். ரோ அப்படின்றது நீங்கள் தான் கனெக்ட் பண்ணணும். 1 பேஜுக்கு வந்து 10 லிங்க் இல்லை 15 லிங்க் வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரீஃபாக, கொஞ்சம் போல்டாக, கொஞ்சம் பெருசாக வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று வந்து 5 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாக்ஸை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. இந்த இங்கே போனீங்கன்னா உங்களோட ஹைட் இருக்கும். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த காலமோட சைஸை கம்மி பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் அதில் வந்து டவுன்லோட், வாட்ச் இட், இல்லை வந்து டேக் கோர்ஸ், ஸோ 2 words 1 words தான் அங்கே இருக்க போகுது. அதனால் வந்து அதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும். இதை நீங்கள் பெருசு கூட பண்ணிடலாம், ஏன்னா அது டாபிக் வந்து கொஞ்சம் பெருசாக போட போகிறீங்க இல்லையா. ஸோ அதனால் ஸோ இதோட வித்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட வித்தை கம்மி பண்ணிவிட்டு இதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இதெல்லாம் சென்டர் பண்ணிடணும். இது சென்டர் வந்து மஸ்ட். ஏன்னா டேபிளில் இருக்கும்போது பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளசண்ட்டாக இருக்கணும், ஒரு PDF இருக்கட்டும் ஏதோ ஒன்று, அப்போ தான் வந்து அவங்க படிப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து கலர் கொடுக்கறதானு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டிசைன் போனீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும், இல்லை நீங்கள் நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்னாலும் ஓகே, உங்கள் இஷ்டம் தான் அது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஹோம் போயிட்டு டாப்பிக்கை தான் இங்கே டைப் பண்ணிடுங்க, என்ன டாபிக் இருக்குது அப்படின்றத. மேலே வந்து டைட்டில், உங்கள் சேனல் நேம், இல்லைனா இது என்ன கோர்ஸ் அப்படின்றதையும் மேலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைப் பண்ணிடணும். போல்டாக இருக்கட்டும், கலர் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹவு டு டவுன்லோட மூவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறேன். இதே வந்து நான் 5 பாக்ஸுக்கும் கொடுத்துட்றேன். அண்ட் இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிடுறது நல்லது. போல்ட் பண்ணால் போல்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது நல்லது. இப்போ வந்து இந்த பக்கம் இது வந்து ஒரு வீடியோ. ஸோ வீடியோன்ற பட்சத்தில் வாட்ச் இட், வாட்ச் நவ், இல்லை வாட்ச் அப்படின்னு சிம்பிளாக போடலாம். எல்லாமே வந்து கேப்ஸில் இருக்கிறது நல்லது. ஸோ வாட்சின்னு போட்டாச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணும். இப்போ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப்பர் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தா எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ணாதீங்க, கீழே டைரெக்டாக அட்ரஸ்க்கு வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து உங்களோட சிஸ்டம்மை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் எந்தெந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டலாக் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு இப்போ யாரும் ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வெப் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப் அட்ரஸை www.google.com இல்லை HTTPSலேருந்து ஆரம்பித்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு அதாவது டெக்ஸ்ட் ஃபைலாகவோ இல்லை வேறு ஒரு டாக்குமெண்ட்டில் காப்பி பண்ணிவிட்டு லிங்க் எல்லாம் காப்பி பண்ணி இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். க்ரோமில் வந்து டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து நான் வந்து இங்கே ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு டைம் டைப் பண்ணதுனால எனக்கு உடனே வந்துருச்சு. இப்போ நான் இது என்னோட யூடியூப் சேனல் லிங்க், ஐநோ தமிழோட யூடியூப் சேனல் லிங்க். இப்போ நம்ம ஓகே கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் அங்கே லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறீங்க, ஓகே கொடுத்துறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைப்பர் லிங்காக மாறிடுச்சு. அதாவது லிங்க் இருக்க ஒரு டெக்ஸ்ட் இப்படி தான் காமிக்கும், எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி இப்படி தான் காமிக்கும். நேச்சுரலாக எடிட் பண்ணாமல் டிஃபால்ட்டாக ஒரு ப்ளூ கலரில் இருக்கும், அண்டர்லைன் பண்ணியிருக்கும். இதை உங்களுக்கு உங்கள் பேக்ரவுண்ட் கலருக்கோ இல்லை உங்களோட டெஸ்ட் டேபிள் கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு கலர் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெட் கலர் கொடுக்குறோம். அண்டர்லைன் வேணான்னா அண்டர்லைனை கிளிக் பண்ணுங்கள், அண்டர்லைன் போயிடும். டபுள் கிளிக் பண்ணி அதாவது 2 டைம் வந்து அண்டர்லைனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் போயிடும். அப்புறம் போல்டு பண்ணால் போல்டு பண்ணிக்கலாம், ப்ராக்கெட் போனால் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், இல்லை ஃபாண்ட் மாற்றிருந்தால் ஃபாண்ட் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே நான் டைப் பண்ணேன், பட் அது மேலே கர்சர் எடுத்துகிட்டு வைக்கும்போது கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணால் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். லிங்க் என்ன லிங்க் இருக்குது அப்படின்றதையும் அது காமிக்குது.
இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு பட் லிங்க் சேஞ்ச் பண்ணணும், அதே லிங்க் போடணும். இல்லைனா நீங்கள் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் எழுதிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். இது வந்து சாம்பிளுக்காக, அவ்வளோதான். இப்போ வந்து முடிஞ்சிடுது. நான் வந்து இது உங்களுக்கு சிம்பிளாக பண்ணுறதுக்காக எந்த ஒரு டிசைன் பண்ணல, கலர் ஆட் பண்ணல, ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ரெண்டு டேபிள் ஆட் பண்ணிவிட்டு லிங்க் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஃபைல் போயிட்டு சேவஸ் கொடுத்தீங்கன்னா, நேம் கொடுத்துட்டு சேவஸ் டைப்பில் PDF-ஆக மாற்றிக்கோங்க. ஏன்னா வேர்டு வந்து அவங்கவுங்க மொபைலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க ரீடருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஃபான்ட் இல்லைனா வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணுறதும் கஷ்டம். PDF தான் இன்றைக்குமே பெஸ்ட்டு. ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு PDF சேவ் ஆகிடும். இப்போ நம்ம அந்த PDF போய் ஓப்பன் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்டில் இருந்துச்சோ அது அப்படியே PDF-ஆக மாறிடுச்சு. இப்போ லிங்க்கு கிளிக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். நாங்கள் போய் வச்சாலும் லிங்க் தெரியுதா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேவா ஸ்விட்ச் அப்ளிகேஷன் பண்ணமான்னு கேட்கும். ஸோ மொபைல்லையுமே அப்படி தான், கிளிக் பண்ணால் எந்தெந்த வீடியோவா குரோமா யூடியூபா அப்படின்னு கேட்கும். யூடியூப் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வாட்ச் பண்ண போயிடலாம். ஸோ இப்படி தான் வந்து டேபிள் ஆஃப் லிங்க்ஸ் கிரியேட் பண்ணோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு இங்கிலீஷ் கிராமர், ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் எப்படி வந்து க்ரோ பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு கிளாஸாக இருக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஆஃப் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் பாருங்கள் அப்படின்றதையும் உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் சிங்கிள் பேஜில் நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாக இன்ஸ்டாகிராம் லோகோ, இன்ஸ்டாகிராம் பிக்சர், பேக்ரவுண்ட்லாம் வச்சு வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து PDF மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, டெக்ஸ் ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப், சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திப்போம். பாய்.